ஐ கைஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பின் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஸ்பின் பண்ண பார்க்காம இருப்பீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேடட் வீல், அது இல்லாமல் இந்த ஒரு அமௌண்ட் எப்படி எடுக்கணும், அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபேக் இது வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு, அதனால் அதுவும் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வர போகிற மேஜிக் யூ பண்டில்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டு பக்கத்தில் பெல்லுக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம். அவேர்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேம்பேஜோட ரெடிம் கோடி இப்படிலாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் கிரிமினல் அது இதுன்னு பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே போய் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 12 மணிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெடிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறது இல்லை. ஏன்னா இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல்லேருந்து வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வருது. இது அம்பட்டும் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை அந்த எடிட்டிங் பைவில் தான் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி விடுதாங்க. எடிட்டிங்கை காட்டுறதுக்கு எவ்வளவோ நல்லது இருக்குது. ஏன் இதில் இப்படி ஃபேக்காக இது பண்ணி இன்ஸ்டாவில் ஏன் ஃபாலோவர்ஸை கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரில. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் கிரிமினல் பார்த்தோமா, இதில் லைட் பாஸாக 2 மேஜிக்யூவாக ஒரு அது எனது ஒரு டிஷர்ட்டாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இதெல்லாம் சுத்த போய் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரேம்பேஜே அப்படியே அவ்வளோதான். ரேம்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பார்த்திங்கன்னா முடிஞ்சே போயிட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் ஆரம்பிக்க. ரேம்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் முடிஞ்சிட்டு அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேம்பேஜ் ரெடிம் கோட்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஈவெண்ட்டு. இந்த ஒரு ஈவெண்ட்டு காலையில் ஓப்பன் ஆகல, ஏதோ பக்னால கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. அதில் எனக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த லாகின் ரோடு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கோமம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு அவதார் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது கேரக்டரோட பண்டில், சரி ஒரு பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு அவதார், இதுக்கும் கீழே லெஜெண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. விட்டா அந்த ஸ்கேனர் கார்டு பவுண்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருவானுன்னு நினைக்கேன். அதை போய் விடுங்க, நம்ம என்ன தப்புன்னா நம்மளுக்கு தான் பேன் ஸ்கின் தராங்களா லாகின் ரோடில், அதை வச்சுக்கலாம். அது தரலன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாட்டு பேசியிருக்கலாம் அதை பற்றி. ஆனால் பேச விடாமல் அந்த பேன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேஓ ஈவெண்ட்டோட ஒரு காப்பி தான். இந்த மந்தில் எவ்வளோ தான் நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு மெக்லாரன் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த ஒரு கிளாஸ் குவாட் கப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இதுன்னு நிறைய பார்த்திங்கன்னா இந்த 2 மாதத்தில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஆனிவர்சரி வேறு கூட வரும். அதனால் அந்த 2 மாதத்தில் நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட் வரும், நிறைய ஃப்ரீ ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரோட் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த டெய்லி 4 இது கம்ப்ளீட் பண்ணி டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். போன கேஓலையும் பார்த்திங்கன்னா நான் அதான் சொல்லியிருப்பேன். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஆரஞ்சு டோக்கனை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும். அது 10ஆம்தேதி பார்த்திங்கன்னா கிடைக்கி, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த 10ஆம்தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் நிறைய கிடைக்கும். இல்லைனா இப்போவுமே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக மேட்ச் விளையாட வேண்டியது இருக்கும். ஆனால் அதிகமாக டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டோக்கன் தான் கிடைக்கும். அதனால் ஒயிட் டோக்கன் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 எலுமி அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 எலும்பு கூடயும் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளணும். 7 இதுலேயும் 7 நம்மளுக்கு ஏத்தாளில் இருக்க டீம்மேட்டை வந்து பார்த்திங்கன்னா 7 தடவை பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சோம்னா நமக்கு அந்த ஸ்கேட் போர்டு தருவாங்க. ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்சிட்டேன் நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். அந்த ஸ்கேட் போர்டுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிச்சிருப்போம். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் 7 இதையும் சோழி முடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ரிவார்டு தருவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மாறும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் இது முடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெல்லி கிளா அது பார்த்திங்கன்னா மாறும். அண்ட் 8th இருக்கிறதுக்கு அந்த ஃபீமேல் அந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா அதுட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனை அடிப்போம் பார்த்திங்களா. அந்த கேவோவில் என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் ரொம்பலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏதோ கலெக்ஷனுங்க வேணும் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா.
அண்ட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு கொலாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கொலாப் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வச்சிருக்காங்க. எப்படி நம்மளுக்கு ஃபெய்த்தில் ஒரு ட்ரெஸ் பண்டில் கணிஷ்கின் அதெல்லாம் வந்ததோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமிக்க, அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அவதார்லேருந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கி அவதார்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பேனர். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாகர் கொலாபி இதோட பேர். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகவே இல்லை, இதோட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டலும் பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாகர் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஓகேங்களா, இது கூட பார்த்திங்கன்னா அதோட ஃபீமேல் பண்டலும் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் முடிஞ்சு மெக்லரன் முடிஞ்சு இல்லைனா அதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஒரு இது தான் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில், அந்த ஸ்வாகரோட அந்த கொலாபில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீமேல் பண்டிலாக வரும். ஃபெய்த் பண்டிலே இன்னும் வரல, நம்மளுக்கு எப்படி இது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் இது கூட இருக்க ரிவார்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப் அப் எண்டில் விட்ருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் அந்த ரிவார்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். நானும் டிவி கேரக்டர் தான் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி ஒரு கொலாப். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக். இதுவும் பார்த்திங்கன்னா டிபிக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். எல்லாம் பார்த்திங்கன்னா இது தனியாக ஒரு சின்ன ஒரு கொலாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்ல எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராஷூட்டும் பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரிலாம் நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ வாலி. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டிபி கூட தான் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், ஆனால் இதில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இல்லை அடுத்த டாபிக் ஈவெண்ட்டாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதில் தான் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஈவெண்ட்லையும் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. பேன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது, லெஜெண்டரி பேன் ஸ்கின்னா ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, நம்ம ஓடும்போது பின்னாடி வச்சா நம்மளோட நம்ம எனிமிக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிருவோம். அந்த எஃபெக்ட்னால எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துருவோம் அவ்வளோ சூப்பராக. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து அப்படி பளிச்சுன்னு பார்த்திங்கன்னா அடிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மேஜிக் பண்டில்ஸ். ஓகேங்களா, அந்த ஒரு மேஜிக் பண்டில்ஸ் தான் நெக்ஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து பண்டில்ஸ் வந்து ஆட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் மேஜிக் பண்டில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ஓட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மூணு பண்டில் நம்ம ஏதாட்டு ஓட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த கடைசியில் இருக்க அது என்னதோ சொல்லியிருந்தாங்க, ஸ்கல்லாடோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த பண்டில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், சரி ஓட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மண்டை மட்டும் தான் நல்லாயிருக்கும், ஆனால் அதில் வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன், அதுதான் பார்த்திங்கன்னா அந்த டாப் கேமரு. மூணாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணேன், நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ஒரு மேஜிக் பண்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் குவாட் கப்பு அமௌண்ட் எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க. நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிரும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகி நம்மளுக்கு இது ஒரு ஈவெண்ட்டாக தான் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் இந்த ஒரு பாக்ஸ் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். இந்த ஒரு பாக்ஸில் தான் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அண்ட் அது ஆண்ட்ராய்டு கீழ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அதை வச்சு இந்த நார்மல் பாக்ஸ் அதை பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பாக்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்குமா. அப்படி அப்கிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் கடை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாயின் ஆயிரும். அந்த ஒரு சாதா பாக்ஸ் இப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அந்த எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா டேஸ் கணக்கிலையா இல்லை பெர்மனெண்ட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் லீக்கான எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ் தான் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. ஒரு சில இதில் தான் பார்த்திங்கன்னா டேஸ் இல்லாமல் பெர்மனெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. எனக்கு வந்து சத்தியமாக பார்த்திங்கன்னா தெரில எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் அந்த ரெடிம் கோட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம், அது வந்து கிடையாது. ஓகேங்களா, பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success. Bury them with your smile.